பார்த்துட்டு இருக்கோம். லாரிகள் ஒன்றன் பின் ஒன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டிருக்கு. லாரி ஓட்டுநர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டிருக்காரு. சென்னை அருகே கும்மிடிப்பூண்டி அருகே லாரிகள் ஒன்றன் பின் ஒன்று மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கு. மூன்று லாரிகள் ஒன்றன் பின் ஒன்று மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கு. லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்திருக்காரு. பூந்தமல்லி நசரத்பேட்டையைச் சேர்ந்த நாகராஜ் ரெண்டு லாரிகளுக்கு இடையில சிக்கி உயிரிழந்திருக்காரு. இது பத்தின முழு விவரங்களோடு இணைகிறாரு செய்தியாளர் மகேஷ். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் மகேஷ், இந்த விபத்து எப்படி நடந்தது, விவரம்? வணக்கம். கும்மிடிப்பூண்டி சிப்காட் பைபாஸ் சாலையில் சென்னை அம்பத்தூரிலிருந்து சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சிட்டி செல்லும் ஏச்சர் லாரி முன்னால் சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி பின்புறம் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஏச்சர் லாரி ஓட்டுநர் பூந்தமல்லி நசரத்பேட்டையைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் இரண்டு லாரிகளுக்கு இடையே சிக்கி உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இவரது உடலை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈச்சர் லாரியின் முன்னே சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி ஓட்டுநர் ஆந்திர மாநிலம் வைசாக்கை சேர்ந்த லட்சுமணன் என்பவர் இவருக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த அடையாளம் தெரியாத வாகனத்தில் மோதி ஓட்டுநர் லட்சுமணன் அவரது லாரியின் இடுக்கிலேயே சிக்கி தவித்து வந்த நிலையில தகவலறிந்து வந்த சிப்காட் மற்றும் கும்மிடிப்பூண்டி தீயணைப்பு நிலைய வீரர்கள் லாரின் இரும்பு சட்டங்களை இரும்பு அறுப்பான் மூலம் அறுத்து சுமார் ஒரு மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்த மற்றொரு லாரி ஓட்டுநர் நாகராஜின் உடலை மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்களும் சிப்காட் போலீசாரும் ஈடுபட்டு வராங்க. தற்போது ராட்சத கிரேன் வரவழைக்கப்பட்டு இரண்டு லாரிகளையும் தனித்தனியாக பிரித்து உயிரிழந்த நாகராஜின் உடலை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வழியாக வரும் வாகனங்கள் நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை சிப்காட் போலீசார் தற்போது சீரமைத்து வராங்க. நன்றி தகவல்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.